அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 24/5/2024 முடிவதற்குள் நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? எதிர்பாராத வகையில கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல், இதிலும் குறிப்பாக சூரிய பயிற்சி, சுக்கர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது, மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பல கிரக நிலைகள் பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகின்றன. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் வலுவாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. 2 கிரக நிலைகள் 9 இடத்தை மிக வலுவுள்ள இடமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சுக்கிரனும் 9 இடத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் நுழைகிறாருங்க. இப்படி பல கிரக நிலைகள் 9 இடத்தில் வருவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. 3, 5 ஆகிய இடங்களிற்கும் கிடைப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் தகர்த்தெறியப்படுகின்றன. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல இனிமையான செய்திகள், குரு சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் சனியும் வலுவாக வீற்றிருக்கிறார். மேலும் குறிப்பாக குரு 9 என்றால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும். குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்கு, பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதலும் வெற்றி வாய்ப்பும் பல்வேறு வகையான குடும்ப சுப நிகழ்வுகளில் திட்டமிடும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் குரு. குரு 9 அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் மற்றும் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள், அரசியல் ரீதியாக பொறுப்புகள், எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு 24/5/2024 முடிவதற்குள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். இதனால் மட்டுமல்ல முழு சுபகிரகத்துடன் இணைந்து முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் 9 இடத்தை வலுப்படுத்துகிறார். எனவே பல வகையில அலைச்சல் குறையும், ஆரோக்கிய தொல்லை குறையும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் உறவுகள் பலப்படக்கூடிய இனிமையான தருணமாகவும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரனும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி 20 முதல் பாக்கியஸ்தானமாகிய 9 ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வருவதே அமோகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதை விட அங்கு ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறையில அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் இசையமைப்பது, நடிப்பது, கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் துல்லியளவும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன் 9. எனவே அரசியலிலும் மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் செல்வாக்கும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் மிக வலுவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே திட்டமிட்டதை விட மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக அற்புதமாக
அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தின் இறுதியில் 24/5/2024 அன்று மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9 நுழைகிறாருங்க. வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட பணிகள் மிக சிறப்பாக கைகூடும். விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட பல்வேறு வகையில தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். அது மட்டுமல்லாது சிக்கலான கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சிறப்பான அறிவாற்றலை மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குகிறாருங்க. எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனியும் மிக வலுவாக 6 இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சனி 6 இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். மேலதிகாரிகளின் ஆதரவும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் அபரிமிதமாக உண்டு. புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உட்பட தொழிலில் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. எனவே சுய தொழில் துவங்குதல், சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை மிகவும் அனுகூலமாக செய்வதற்கான யோகம் உண்டு. நிதி சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதால் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கேது ஜென்மராசியிலும் ராகு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 வீற்றிருக்கிறாருங்க. ராகுவுடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் கேது இவின் அமைப்பு பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமம் விலகுகிறது. சப்தமஸ்தானத்தை ராகுவும் அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டபடியே கை கூடுவதற்கான யோகம் உண்டு. விவசாய துறையிலும் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி நல்ல மகிழ்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல செய்தியும் நிச்சயமாக கிடைக்கும்.